புதிய சிறந்த திரைப்படங்களை எடுக்கும் சூழலை உருவாக்குவதே அரசின் குறிக்கோள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவாவில் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய 53வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா நேற்று நிறைவடைந்தது. பனாஜி அருகேயுள்ள ஷியாம பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெற்ற நிறைவு விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இணையமைச்சர் எல் முருகன், கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இந்த திரைப்பட விழா பார்வையாளர்களை மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் சிறந்த அனுபவத்தையும் தந்ததாக கூறினார். சிறந்த திரைப்படங்களை எடுக்கும் சூழலை உருவாக்குவதே அரசின் குறிக்கோள் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். Our goal is to build an enriching filming ecosystem in India and a future-ready industry that has the full support of the government under the able leadership of Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji. உலகளவில் உள்ள படைப்பாற்றல் சிந்தனையாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், சினிமா ஆர்வலர்கள் மற்றும் கலாச்சார ஆர்வலர்களை ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைத்ததுடன் இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் காட்சிப்படுத்தியதாக அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். இந்த விழாவில் இந்திய திரைப்பட ஆளுமை விருது நடிகர் சிரஞ்சீவிக்கு வழங்கப்பட்டது. கோஸ்டாரிக்கா திரைப்பட இயக்குநர் வாலண்டினா மார்ல் இயக்கிய ஸ்பானிஷ் மொழி திரைப்படம் ஐ ஹாவ் எலக்ட்ரிக் ட்ரீம்ஸ் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. நோ என் திரைப்படத்தை இயக்கிய ஈரானைச் சேர்ந்த இயக்குநர் நடேசேவருக்கு சிறந்த இயக்குநருக்கான சில்வர் பீகாக் விருது வழங்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த வாகித் முஃபா ஷெரி சிறந்த நடிகருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டாா்.